நம்ம எங்கே இருக்கோம்? என்ன சவுண்டு? யார் அது? டேய் நான் பயந்தமண்டா, என்கிட்ட பயப்படு, தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்கடா பார்க்கலாம். வந்துட்டான் யா, வந்துட்டான். என்ன சவுண்டு டேய்? வேணண்டா வேணண்டா, போகையோ எட்டி பார்க்குது. என்னது போதுமா? இல்ல அணகுண்டா, இல்ல வேற எங்க போ? என்னை விட்டு வேணா, என்னை விட்டு எங்கேயோ போச்சா சொல்லுங்க. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு ஒரு நியூ ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம், கார்டன் ஆஃப் பன் பண்ணுங்கிற கேம் தான். இந்த ஒரு கேம் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க, அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், நிறைய ஃபனியான ஹாரரான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கணும், இன்றைக்கு பொங்கல், எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல், எல்லா பொங்கலுக்கும் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கே சொல்லிடலாம். ஜல்லிக்கட்டுலாம் பக்கத்தில் நடத்துனாங்கன்னா பார்த்து போய் சேஃபாக பார்த்துடுவாங்க, உங்களையும் சேர்த்து மாடு தூக்கிட்டு பெற போகுது. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, கேமுக்குள்ள போனதும் அதோட கேமோட இன்ட்ரோ சொல்றாங்க, என்னன்னு பாத்திரலாம். காணாமல் போன குழந்தையை தேடும் பெற்றோர்களுக்கு நேரம் ஒரு நுட்பம், நேரத்தை அதிகரிக்க கடிகாரத்தை கிளிக் பண்ணவும். கிளிக் பண்ணிட்டேன், அகைன் கிளிக் பண்ணுவோம். இதில் என்ன சொல்ல வந்தானுங்க, ஒருவேளை நம்ம தான் வந்து பேரண்ட்ஸ் ஆட்டுக்கு நம்ம பசங்க தான் யாரோ ஒருத்தர் இதில் மிஸ் ஆகிட்டாங்களாட்டுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம். அது என்ன சொன்னாடுங்கன்னு சுத்தமாக புரியல. இங்கே பாருங்க, பன் பன் ஸ்குவாடு, இதுதான் பூதுங்க, இதில் உறஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பார்க்க டெரராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டஸ்ட்பின்னுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு வெளியே போகிறதுக்கு கீ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா இதில் எதுவும் இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே போகிறது? ஏதாவது க்ளூ கொடுப்போம். ஆ, இங்கே ஏதோ பட்டன் இருக்குங்க, இதை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி இன்னொரு ஜம்ப்பை போட்டு கிளிக் பண்ண, ஆஹா, அது கிளிக் பண்ணவே முடியல. வேற ஏதோ தேவைப்படுது நமக்கு. இந்த கிச்சனில் ஏதாவது இருக்குமா? இங்கே எதுவும் இல்லை. வேறு ஏதாவது கிடைக்கிட்டு, ஏன்னா இந்த எந்த டோரும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து வெளியே போகணும், இந்த ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஐயோ ஐயோ, தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். ஓஹோ, சவுண்டு கேட்குது. தூங்கிக்கிட்டு இருக்க பூதத்தை நம்மளே எழுப்பி விட்டுருவோம் மாட்டேங்க. சவுண்டு போட்டு இங்கே ஏதாவது கிடைக்குமா இதில்? ஆ, இங்கேனமும் இருக்குங்க, ப்ளூ கலர் ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்கும். ஆ, இங்கே ஒரு ப்ளூ கலர் மிஷின் இருக்குங்க, இதில் தான் அந்த கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போம். எஸ், பர்ஃபெக்ட், நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். எந்த டோர் ஓப்பன் ஆகுது? ஆ, இந்த டோர் தான். உள்ள ஏதோ வச்சிருக்கானுங்க, வெள்ளை கலர்ல ரவுண்டா இருக்கு. ஓ, ட்ரோனா? ட்ரோன் கேமராங்க. ஓகே, பக்கத்துல ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியல. தி ரிமோட் ரிக்வயர்ஸ் 2 பேட்டரி. ஓ, ரெண்டு பேட்டரியை கண்டுபிடிக்கணுமா? அதை கண்டுபிடிச்சாதான் இந்த ட்ரோன் வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டரியை கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரோன் தான் நமக்கு வழி சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற எங்க? ஆ, இங்க ஒரு பேட்டரி மாதிரி இருக்கு. ஜம்பை. ஆஹா, அது பேட்டரி இல்லைங்க, ஏதோ ஒரு ரேடியோ வச்சிருக்காங்க. சிங்காரி சரக்கு நல்ல சரக்குன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ரேடியோவில். ஓகே, வேற எது இங்கே கிடைக்கும்? இங்கே ஏதாவது, ஆ, இங்கே நம்ம இருக்குது நீளமாக. ஆ, இதே எனக்கு தெரிஞ்சு பேட்டரின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பேட்டரி எங்கே வச்சிருப்பானுங்க? இதெல்லாம் பார்த்தா பேட்டரி மாதிரி தான் இருக்குது. இந்த மிஷின் அழுத்தினா ஒன்றும் வர மாட்டேங்குதுண்ணா. இங்கே, ஆ, இங்கே ஒரு பேட்டரி இருக்குங்க. எஸ், பர்ஃபெக்ட், ரெண்டு பேட்டரி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ட்ரோனு இன்னுங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் அதுவாக வருது. அங்கே பாருங்கள், பச்சை கலரில் லைட் எரிஞ்சிட்டு வருது. இது மேலே ஏறி உட்காந்துட்டு போகணுமா? இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, அது பாட்டுக்கு இங்கே போகுது. ஒருவேளை பறக்கும் தட்டாக யூஸ் பண்ணுமோ? இருங்க, மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம இது மேலே பறக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஜம்பே மாதிரி, ஆ, உட்காந்தாச்சே. இப்போ ஏதோ ஒரு இடத்த மார்க் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். ஓகே, இந்த இடம் மார்க் பண்ணிடலாம், போகலாம். ரைட், ஸ்வைங். என்ன விட்டுட்டு போகுது? ஐயோ, இதில் உட்காந்து பறந்துலாம் போக முடியாதாட்டுக்கு. இது வேற ஏதோ ஒரு யூஸுக்கு, எதுவும் எதுக்குன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணும். ஓ, டெலிஃபோர்ட், டெலிஃபோர்ட் கொடுத்தா ரீஸ்பான் ஆயிரும் மாட்டுக்கு. இங்கே ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, இது மேலே கொடுத்து பார்ப்போம். நமக்கு தான் அந்த பட்டனத்தோட ஹைட்டு பார்த்துல, இந்த ட்ரோனு போய் கரெக்டாக குத்துமா? எஸ், பர்ஃபெக்ட், நம்ம நினச்ச மாதிரியே நடந்துச்சு. ஆனால் ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை, ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஓ, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கானுங்களா? இதையும் ஆன் பண்ண மாட்டுக்கு. இது மேலே கிளிக் பண்ணி பார்ப்போம், எங்கே ட்ரோன் இருக்குது. இப்போ அங்கேருந்து வேகமாக போய் அந்த பட்டன் மேலே குத்தும் பாருங்கள். ஸ்வைங். என்ன, பிரேக் போட்டு நின்றுச்சு, என்னாச்சு? ஆஹா, இது ஏதோ பக் ஆயிடுச்சு. ஓகே, அகைன் கொடுத்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரோன் இந்த பட்டன் அழுத்துறதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக கொடுத்தாச்சு. ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ ஒரு டோரு. ஆ, இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுங்க. அப்போ எப்படியோ இந்த ரூமை விட்டு வெளியே போ, ஏதோ எட்டி போக்குது. என்னது, பூதம்! ஆஹா, நம்ம ட்ரோனை வச்சு அடிக்க வேண்டியதான் இப்போ. அதை இருங்க, அது மேலே கிளிக் பண்ணிட்டேன். ட்ரோனு, போய் உன் வேலையை கட்டு, அதை துரத்தி அடி. யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ட்ரோனு, உன் வேலையை கட்டு. ஆஹா, பிரேக்கு போட்டு நின்றுச்சே. இது கூட நம்மளை சோதிக்குது. ஓ, அது எட்டி பார்த்த வேகத்தில் போயிருச்சுங்க உள்ள.
நம்மளும் அந்த ரூமுக்குள்ளே தான் போகணுமா, பயமாக இருக்குது. அதை பார்த்தா டைனோசர் மாதிரி தான் இருந்துச்சு, உள்ளே போகலாமா, இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, வேணாம் 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 வேணாம், நமக்கு இருட்டுனா பயம், நம்ம வெளியே வந்துடலாம். இது என்ன எல்கேஜி யூகேஜியில் வச்சுருக்க சேரு டேபிள்லாம் வச்சுருக்கானுங்க. ஓ இது ஸ்கூலாட்டுக்குங்க, பெஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. த எண்டா போர்டில் த எண்டு எழுதி வச்சுருக்கானுங்க. ஒருவேளை நமக்கு தான் த எண்டு எழுதி வச்சுருப்பானுங்களோ. இந்த சேரு கூட நம்மளை பயன்படுத்துது, பம்பர் மாதிரி சுற்றுது, இங்கே ஏதோ சுச்சிருக்குது, ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணா என்ன சவுண்டு, லைட் எரியுதா, இது என்ன பார்க்க உள்ள, கண்டிப்பா இது ஸ்கூல் தாங்க, எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடம் மாட்டுக்கு. அந்த டைனோசர் இங்கேதான் இருக்குது, அது இதுதானே எட்டி பார்த்துச்சு, ஆனா இதை பார்த்தா பொம்மை மாதிரி இருக்கு. இது எட்டி பார்க்கல, இங்கே ஏதோ கொடுத்துருக்கானுங்க. மிஸ்ஸின்ஸ், ஓகே, ஆறு முட்டையை கண்டுபிடிச்சி இதோட வாய்க்குள்ள போடணுமா, அதான் மிஸ்ஸுனா வாலி தானே முட்டை போடுவோம். இதை பார்த்தா லைட்டாக கோழி மாதிரி இருக்குது, கலர் கோழி கொஞ்சம் அடியில் தூக்கி பார்ப்போம். முட்டையெல்லாம் இல்லை, இதுக்கு அடியில் விட்டை தான் இருக்குது. ஆ இங்கே ஒரு முட்டை இருக்குங்க, இதை தான் கேட்டானுங்களாட்டுக்கு. ஓகே ஒரு முட்டை எடுத்தாச்சு, இதே மாதிரி ஆறு முட்டை எடுக்கணும், ஒன்று இப்போ தான் எடுத்திருக்கோம், வேற எங்கே வச்சிருப்பானுங்க, இங்கே ஏதாவது வச்சிருக்கானுங்களான்னு பார்க்கலாம். கோழி எங்கெல்லாம் பறந்து வந்து உட்காருவோம், உட்கார்ற இடத்துலலாம் முட்டை போட்டிருக்கோம், முட்டை போடுதோ இல்லையோ விட்டை தான் நிறைய இடத்துல கிடக்குது சொன்ன மாதிரி. ஓகே வேற இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே எதுவும் இல்லை. ஆ இங்கே நம்ம இருக்குது ரவுண்டா, ஆ முட்டை தான் முட்டை தான், ரெண்டாவது முட்டையை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நமக்கு வந்து எத்தனை, நாலு முட்டை தேவை, அஞ்சா நாளா, நாலு முட்டை, நாலு முட்டையை கண்டுபிடிக்கணும். முட்டை முட்டை கோழி முட்டை எங்கே இருக்குது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. முட்டை இங்கே ஏதாவது இருக்குமா, இங்கே எதுவும் இல்லை. எங்கே தான் முட்டையெல்லாம் இருக்கும், ஆ இங்கே ஒன்று இருக்குது, எங்கே கொண்டு வந்து முட்டையை போட்டு போயிருக்கு பாருங்கள், இந்த முட்டை, மூணாவது முட்டை எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு மூணு முட்டை தேவை, இப்போ தான் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னது, தண்ணியாக இல்லை வேறு என்னது, ஓகே இங்கே ஏதாவது, ஆ இங்கே ஒன்று வச்சிருக்குது, நாலாவது முட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு முட்டை, அது கிடச்சிச்சுன்னா போதும், இங்கேருந்து நம்ம வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். முட்டையெல்லாம் வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாது இதுக்கு. இந்த மரத்துக்கு மேலே எதுவும் முட்டை போட்டிருக்குமான்னு பார்த்தேன், முட்டையெல்லாம் மரத்துக்கு மேலே இல்லை, மரத்துக்கு கீழேயும் இல்லை, வேறு எங்கே வச்சுருப்பாங்க. ஆ இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துக்கு மேலே முட்டை இருக்க சான்ஸ் இருக்குது, ஏறி பார்ப்போம். ஆஹா இந்த மரத்துக்கு மேலேயும் முட்டை இல்லை, இங்கே ஒன்று இருக்குது, போட்டு மேலே முட்டை போட்டிருக்குது, அஞ்சு முட்டையை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு முட்டை. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் எதுலேயாவது உட்காந்துருக்கும் போது முட்டை போட்டிருக்கோம், ஆனால் இதில் எதுலேயுமே இல்லை. ஓகே இருக்குது அஞ்சு முட்டை, இதோட வாய்க்குள்ள போடுவோம். ஒன்றே என்ன சவுண்டு, ரெண்டே, இந்த முட்டையை எதுக்கு இது வயிற்றுக்குள்ளே போட சொல்கிறானுங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த பொம்மையோட வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்கும், பொருளை வெளியே வர வைக்கணும்னா இந்த பொம்மை வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் போட்டால் தான் அது வெளியே வரும். அதாவது காக்கா கல் போட்டு தண்ணி குடிக்கும் பார்த்தீங்களா, அந்த கதை தான். ஆனால் இன்னொரு முட்டை நமக்கு மிஸ் ஆகுது, இன்னொரு முட்டை எங்கே வச்சுருப்பாடுங்க தெரியல, எல்லா பக்கமும் பார்த்தாச்சு, எங்கேயுமே அந்த முட்டை இல்லை, வேறு எங்கே இருக்கும், இங்கே ஏதாவது வச்சுருப்பானுங்களா, இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், இங்கேயும் எதுவும் இருக்க மாதிரி தெரில. ஓகே நம்ம ட்ரோனை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம், இந்த மரத்து மேலே எதுவும் வச்சுருக்கானுங்களான்னு பார்க்கலாம். ட்ரோன் எங்கே வருது, ஆ வருது, வேகமாக போய் அந்த மரத்த முட்டை அது மேலே இருந்துச்சுன்னா தள்ளிவிடு. எங்கள் ட்ரோனை காணும், ஆஹா ட்ரோன் இதில் மாட்டிக்கிச்சாட்டுக்கு, வேறு வழியே இல்லை, நம்ம தான் இன்னொரு முட்டையும் கண்டுபிடிக்கணும். ஆ இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, இதை கொடுத்து பார்ப்போம். ஓகே இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்கானுங்க தெரியலையா, கீழே ஜம்ப் பண்ணி பார்ப்போம். அந்த பட்டனை கொடுத்தா ஒரு வேளை இந்த பைப்பு வழியாக முட்டை வருமோ, இது வழியாகவும் வரல, வேறு எங்கடா அந்த ஒரு முட்டையை வச்சுருக்கீங்க, ஆ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆஹா டெலிஃபோன் கொடுத்துட்டனாட்டிக்கு அங்கே போயிடுச்சு ட்ரோனு, பக்கத்தில் இருந்தது. ஓகே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரோனு வேகமாக வந்து அந்த பட்டனை முட்டோம், முட்டை அப்போடா பட்டன் ஆன் ஆயிடுச்சு, ஏதோ சவுண்டுக்கு, ஆ முட்டை வந்துருச்சுங்க, எதுக்குள்ளே கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்கானுங்க பாருங்கள் ஒரு முட்டையை. ஓகே இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த இது டைனோசரா என்னன்னு தெரில, இதோட வாய்க்குள்ளே போடுவோம். இந்த வெச்சிக்கோ சவுண்டு வேற. ஓகே இப்போ அது வாய்க்குள்ள இருந்து ரொம்ப வருது, கருப்பாக ஏதோ டேப்பு மாதிரி வருது, என்னது இது, மஞ்சள் கலர் காடா, இதை வச்சு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போக முடியுமா, பலகை வச்சு அடிச்சு வச்சுருக்கானுங்க, அப்போ குரோபர் தேவைப்படுமே, எல்லா கேம்லையும் இதை ஒன்று கொடுத்துட்றானுங்க, பலகை இருந்துச்சுன்னா குரோபார் வேணும்னு சொல்லிட்டு. அந்த குரோபார் எங்கே வச்சுருக்கானுங்க தெரில, அதை கண்டுபிடிப்போம். நேரமாக சைலண்ட்டாக இருக்கு, யாராவது இருப்பாங்களா, ஹலோ எஸ்கியூஸ் மீ எனிபடி ஹியர், இந்த பட்டன் எடுத்துவோம், ஐயோ தெரியாம கிளிக் பண்ணிட்டேன், ஆஹா ஏதாவது எழுந்திரிச்சு பூதம் வந்துற போகுது, தேவையில்லாம நம்ம கையை வச்சுட்டு கம்பெனியே இருக்க மாட்டோமாட்டுக்கு. போர்டில் வேற த ஹேண்டி ஹேர் உனக்கு சாவு நிச்சயம்னு எழுதி வச்சிருக்கானுங்க. ஓகே இங்கே ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்குங்க, அந்த கார்டு இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு, இங்கே ஒரு பட்டன் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ண மாட்டேங்குது, இது மேலே ஏறி கிளிக் பண்ணி பார்ப்போம், என்ன கிளிக் ஆக மாட்டேங்குது. அகைன் ட்ரை பண்ணி பார்ப்போம், இது மேலே ஒரு ஜம்பை போட்டு கிளிக் பண்ணலாம், இப்பயும் கிளிக் பண்ண முடியல, குறுக்க வேற கண்ணாடி வச்சிருக்கானுங்க. இதை தாண்டி எப்படி அந்த ட்ரோன் வரும்னு வேற தெரியல, இந்த கண்ணாடிலாம் உடைச்சிட்டு இந்த ட்ரோன் உள்ள வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும், இல்ல உடஞ்சு போயிருமா தெரியலையே. ஓகே ட்ரை பண்ணுவோம், இந்த பட்டன் மேல மார்க் வச்சாச்சு, இப்போ ஆன் பண்ணியாச்சு, இப்போ போது பாருங்க, அடிச்சு தூக்கு, எங்கப்பா கண்ணாடிலாம் சல்லி சல்லியே உடஞ்சு போச்சு, கண்ணாடிலாம் உடைச்சு விட்டுருச்சுங்க. பரவாயில்ல, நான் கூட கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வராதுன்னு நினைச்சேன், கண்ணாடி உடைச்சிருச்சு. அகைன் ட்ரை பண்ணுவோம், இப்போ அந்த பட்டனை கரெக்டாக கிளிக் பண்ணிட்டா போதும், நமக்கு ஏதாவது ஒரு வழி ஓப்பன் ஆகும். எஸ் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு, எங்கேயோ சவுண்டு கேட்குதா, இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுங்க, ஏதோ ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு,
என்னது இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே பேப்பர் வச்சுருக்காங்க டிஸ்ட்ராக்ஷன் அட் ஒன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு மணிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்க மாதிரி தான் காமிக்கிறாண்டுங்க. ஓகே, இந்த இந்த துண்டு பேப்பரை எடுத்துக்கலாம். இது என்னது சுத்திலே வா, இதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இதுவும் கிடச்சிருச்சா. நம்ம போகிற வழியில் ஒரு பலகையெல்லாம் அடித்து ஒரு ரூட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது போய் நம்ம உடைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தான் சுத்தியில் கிடச்சிருக்கு, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆ, இங்கே தாங்க அந்த பலகை, இந்த ரெண்டு பலகையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியில் வச்சு உடச்சிடலாம். ஓகே, ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ அந்த சைடு போகணும், இன்னும் போக முடியல. இதுங்க கூட நம்மளை சோதிக்குதுங்களே, இதுங்க கூட நம்மளை விடாதாட்டுக்கே இல்லை. ஓகே, எப்படி உள்ளே வந்தாச்சு? இது பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இதோட வாய்க்குள்ள ஒரு மிஷினை செட் பண்ணி விட்டுலாம். நம்ம ட்ரோன் இதோட வாய்க்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கும். எங்கள் ட்ரோனை காணோம், சவுண்டு மட்டும் கேட்குது. இது என்ன இந்த பக்கம் வந்துருச்சு, நமக்கு முன்னாடி போயிருச்சாப்பா நம்ம ட்ரோனு. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த இடத்த மார்க் பண்ணலாம். இப்போ நேராக வந்து அந்த பொம்மை எடுக்கணும். அந்த பொம்மையா இல்லை உண்மையிலுமே அது அசைதான் பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை, நம்ம நினச்சது என்னைக்கு நடந்துருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். இது என்ன இடம் தெரியலையே, ஒரே இருட்டாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? இவ்வளோ இருட்டாக இருக்குது. இங்கே எதுவும் எழுதி வச்சிருக்கானுங்க, கொக்கு பொம்மைலாம் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இது எதுக்கு இங்கே ஒரு பட்டன் என்ன சவுண்டு? ஐயோ, தெரியாம அழுத்திட்டேன். ஆஹா, உள்ளேருந்து ஏதாவது பூதம் வந்து நம்மளை கடிச்சிட்டு போகிற போகுது. நம்ம நினச்சது கரெக்டு தான், ஏதோ ஒரு பூதம் இருக்குது. ஒரு கால் தடம் இருக்கும், அதுவும் ரத்தத்தோடு இருக்குது. ஐயோ, இங்கே ஏதோ பட்டன் இருக்குது, அழுத்தி பார்ப்போம் என்ன சவுண்டு. ஆ, இங்கே என்னமோ வருது. என்னது அது? ஏதோ ஒரு சேர் மாதிரி இருக்குது, சோஃபா மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு தெரியலையே, ஒருவேளை லிஃப்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்குமோ. இருங்க, அது கீழே வரட்டும், அது மேலே ஜம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் தைரியமே வந்தாச்சே, இதுக்கு மேலே நம்ம போக மாட்டோமா, நம்மளாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். போயிட்டு யார்கிட்டே அடி வாங்கிட்டு தான் வர போகிறேன். இந்த பட்டன் அழுத்துவோம், அழுத்துறா கைப்பு இல்லை. அஜோ ஜோ, தெரியாமல் அழுத்திட்டேன். ஆஹா, அந்த எமர்ஜென்சி பட்டன் அழுத்தக்கூடாது, அதுக்கு இந்த பட்டன் அழுத்திக்கலாம். எங்கே போனோம், எங்கே மூவ் ஆகுறனா, எங்கே இழுத்துட்டு போகுது என்ன? ஆஹா, இந்த சோபா செட்டு என்ன எங்கே இழுத்துட்டு போய் விட போகுது, எதுக்கிட்டே கோத்து விட போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. சவுண்டெல்லாம் வேற போடுறானுங்க, இந்த சவுண்டை கேட்டாவே நமக்கு பயமாக இருக்குது. இங்கேருந்து ஜம்ப் பண்ணவும் முடியல, நம்மளால் நவரவும் முடியல. அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிட்டேன், நவரவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போடா இங்கே ஒரு ஒளி இருக்குங்க, இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பை போட்டு அப்போ வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அங்கே எதோ லைட் எரியுது, அங்கே போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு எதோ எழுதியிருக்கானுங்க. வாட் வாஸ் மை கலர், என் நிறம் என்ன அப்படின்னு தான் கேட்குறானுங்க. எந்த நிறம் கேட்குறானுங்க? இந்த பொம்மையோட கலர் கேட்குறானுங்களா? இந்த பொம்மையோட கலர்லாம் எனக்கு தெரியாது. அச்சோ அச்சோ, என்ன கொடுக்கறது? சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ப்ளூ கலர் ஏதாவது ஒன்று கொடுத்துடுவோம். என்னன்னே தெரியல, இதெல்லாம் எங்கேயோ பார்த்தேன், ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆனால் ஆமாங்க, இங்கே இருக்க போருங்க, ஒரு கொக்கு சிம்பிள் போட்டு ரோஸ் கலரில் இருக்குது. இந்த கலர் தான் கேட்குறானுங்களாட்டுக்கு. ஓகே, கொக்கு சிம்பிளுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பொம்மைக்கும் நம்ம கலர் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஏதோ டோர் இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு கார்டு வச்சுருக்கானுங்க, செக்யூரிட்டி கார்டு, அதுதான் நமக்கு தேவை. ஆனால் இந்த கலர்லாம் கரெக்டாக கொடுக்கணும், நமக்கு தான் கலரே தெரியாது. எங்கே ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருக்கானுங்க, இதில் ஏதோ எழுதி கிறுக்கி வச்சுருக்கானுங்க, என்னென்னு தெரியல. இப்போ இந்த கலர்லாம் கண்டுபிடிச்சா தான் இந்த இடத்த விட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடிய மாட்டுக்கு. அதனால எப்படி வந்தோமோ அதே மாதிரி இந்த சோபா மேலே ஏறி நின்றுக்கலாம். மறுபடியும் அந்த பட்டனை கொடுத்தோம்னா இங்கேருந்து நம்ம அந்த சைடு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த டிராயிங்க்கு கலர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று ரோஸ் கலர், அந்த கொக்குக்கு ரோஸ் கலர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏன்னா முன்னாடியே உறஞ்சி வச்சுருந்தானுங்க. அந்த கொக்கு பொம்மை இங்கே பார்த்தீங்களா, இதுக்கும் ரோஸ் கலர் தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம ட்ரோன் இங்கே தான் இருக்குது. இப்போ இன்னும் மீதி இருக்க பொம்மை, ஆ இங்கே ஒரு பொம்மை இருக்குங்க, ரிப்பன் கட்டியிருக்கு. ரிப்பன் கட்டியிருக்க பொம்மைக்கு வந்து ஒயிட் கலரு. ஓகே, அதே மாதிரி இது ஏதோ ஒரு பானை மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து ப்ளூ கலரு. வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க? ஆ, இங்கே ஒரு பொம்மை, கொம்பு இருக்குது இந்த பொம்மைக்கு, இதுக்கு வந்து ரெட் கலரு. இன்னும் ரெண்டு பொம்மை, ஒரு பொம்மை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கே உறஞ்சி வச்சுருக்கானுங்க, வேறு எங்கே இருக்கும்? ஆ, இங்கே இருக்கு பாருங்க, லைனாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இருக்கிறதுலே பெரிய பொம்மைக்கு வந்து க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட், ரெட்டு, அதுக்கப்புறம் ரோஸ், ப்ளூ, அது ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக இருக்கிறது. ஓகே, இந்த கலர்லாம் பார்த்தாச்சு, இந்த கலர்லாம் அப்படியே கொண்டு போய் அதில் டைப் பண்ணணும். நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே எல்லாம் மறந்துடுவேன். மறுபடியும் ஒரு தாட்டி பார்த்துக்கலாம். க்ரீன், ஒயிட், ரெட், ரோஸ் அண்ட் ப்ளூ, கடைசியாக ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். ஜோ ஜோ, அதுக்குள்ளே மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, இப்போ அங்கே போயிட்டு டைப் பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் வந்து பார்த்துட்டு தான் போகணும். மண்டையில கொம்பு இருக்கு, மண்டையில கொம்பு இருந்தா ரெட் கலர், ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, நாக்க வெளியே போட்டுட்டு, அதனால ரெட் கலர். ஓகே, ரெட் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது இது என்ன கலர்? ரிப்பன் கட்டிருக்குங்க, ஒயிட் கலர்.
ஓகே இதுவும் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்று ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. இது பெருசாக இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சு க்ரீன் கலர்னு நினைக்கிறேன். க்ரீனா ப்ளூவா? க்ரீன் தான் நினைக்கிறேன். ஓகே க்ரீனாக கொடுத்தா, ஏன்னா இந்த பொம்மை தான் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு, பின்னாடி தான் இருக்குது, இதை பார்த்து கொடுத்தாச்சா. அப்புறம் கட்டையோ குட்டையோ ஒரு பொம்மை, அது இந்த பொம்மை தான். இது ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். எஸ் ப்ளூ கலர் தான். ஆ ப்ளூ கொடுத்தாச்சு. கடைசி ஒன்று, இது என்ன பொம்மைனே தெரியலையா, இருட்டாக இருக்குது. ஓகே ஏதோ ஒன்று கொடுப்போம், லைனாக ஒன்று ஒன்றா கொடுப்போம், ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகாமையாக போயிடப்போகுது. இதுவும் இல்லை. எஸ் பர்ஃபெக்ட், க்ரீன் கலர் ஆட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிப்பு கிடச்சிருக்கு, அதாவது என்ட்ரி கார்டு கிடச்சிருக்கு. இதை எடுத்துக்கலாம். ஆனால் சவுண்டு ஏதோ கேட்குதுங்க சவுண்டு. ஓ இன்னமும் வருது கருப்போம். என்னது இது, என்னதுனே தெரியலையா, ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது. என்னவா இருக்கும், வேணாம். ஓ பொம்மை, சே நான் கூட பயந்துட்டேங்க. இது என்ன நம்மளை பார்க்குது? ஓ இந்த பொம்மைக்கு உசுறு இருக்கா? என்னங்க நம்மளை பார்க்குது? ஐயோ ஐயோ இருங்க பார்ப்போம். ஓகே உசுறு இல்லை. சூப்பா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அச்சோ அச்சோ எனக்கு வருது. ஆ நம்மகிட்ட தான் வருது. இதுதான் பூதமா நின்றுச்சு. இதை நம்பலாமா வேணாமா? ஓகே சைலண்ட்டாக நம்ம அப்படியே. அப்போ இவ்வளோ நேரம் அது பொம்மைன்னு நினச்சி விளையாண்டது பூதமா? ஆஹா ஓகே ரீஃப்ரெஷ் வந்து வந்துடலாம். இது பூதம்னா தெரியாமல் இது வாய்க்குள்ளே முட்டையெல்லாம் விட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேனே நான் வேறு. இப்போதுங்க புரியுது, இந்த செவுத்தில் பொம்மை உறைஞ்சி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா, ஒரு நாலஞ்சு பொம்மை. இந்த பொம்மை எல்லாமே வந்து பூதம் தான் நாட்டுக்கு. அதில் ஒரு பூதம் இப்போ வந்துருச்சு, மீதி இருக்க பூதமும் பின்னாடி வந்து நமக்கு ஆப்பு வைக்க போகுது. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகே இதுக்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? அது இப்படி இறங்கட்டும், நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கேயாவது போக முடிஞ்சால் போயிடலாம். வேறு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அஜ்ஜோ ஜோ வருது. மண்டையில் அடி வாங்கி கீழே விழுந்துருச்சு. சோளம்புத்தா கோழியே போச்சா, என்ன கடி கடிச்சிருப்போம், என்ன நீலாம் இங்கே விழுந்துதான் சாகுணும். சவுண்டு கேட்குது அது கீழே விழுவுறது. அப்போடா இதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ தான் ஒரு பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம், இன்னும் வேற அதில் போர்டில் உறைஞ்சி வச்சுருந்தானுங்க பாருங்க. அது எல்லாமே பூதம் தானே இட்டுக்கு. எத்தனை பூதம் வந்து நம்மளை என்ன பண்ண போதோ தெரியல. இங்கேருந்து எப்படியாவது சீக்கிரம் வெளியே போயிடும். இங்கே உறைஞ்சி வச்சிருக்கானுங்க பாருங்க. இது எல்லா பொம்மையும் ஒரு பூதம் தான். ஓகே இதை அழுத்துவோம். அச்சு தெரியாமல் அழுத்திட்டேன், மறுபடியும் அந்த பூதம் வந்துட போகுது. ஆஹா இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இதை அழுத்தி பார்ப்போம். அப்போடா கரெக்டாக கொடுத்தாச்சு, டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி நம்ம பாப்பி பிளே டைம் பிளே பண்ணியிருப்போம், லைட்டாக அதே மாதிரி இருக்குது இந்த கேமும். ஓகே இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆ இந்த பெஞ்சு மேலே நம்ம இருக்குது பேப்பர் மாதிரி. என்னது ஃப்ளைட்டு டிக்கெட்டா? நான் என்ன ஃப்ளைட்லேயேடா பறந்து போகிறேன்? அது எதுக்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க, இதை ஆன் பண்ணுவோம். இன்னும் ஒரு ரியாக்ஷனும் நடக்கல. ஆ இங்கே ஒரு பட்டன் வந்துருக்குது. ஓகே இந்த பட்டனை நம்ம ட்ரோனை வச்சு அடிக்கணும். ட்ரோன் எங்கே இருக்கா? இங்கே தான் இருக்கியா? ஓகே இந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி விட்டுலாம். இப்போ ட்ரோனு நேராக போய் அதில் முட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கரெக்டாக அழுத்தியாச்சா? இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. என்னடா அது, ஒன்றுமே நடக்கலை. வேறு ஏதாவது ஒளி ஓப்பன் ஆகிருக்குமா? ஆ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது நம்ம பார்க்கவே இல்லையே. ஓகே அகைன் இதை கொடுப்போம். இன்னும் அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. என்ன பாதி உடஞ்சிட்டு போகுது பில்டிங்கு? ஆஹா இது என்ன பாதி உடஞ்சிட்டு எங்கே போகுது? இதுக்குள்ளே குதிச்சு போகலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. எட்டி பார்ப்போம் என்ன நடக்க போதோ. அடியிலிருந்து ஏதாவது ஒரு பூதம் வந்துருமோ? என்னமோ வருது. என்னது அது? ஓ பாக்ஸிங்க்கு அந்த ஏதோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும், இதுக்குள்ளே போ கேட் ஓப்பன் ஆகுது. ஓகே இருங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜம்ப் பண்ணி வந்தாச்சு, எவ்வளவோ பார்த்தாச்சு. இதை பார்க்க மாட்டோமா? இந்த பட்டன் அழுத்துவோம். ஓகே இப்போ என்ன நடக்க போகுது? கேட்டு ஏன்டா சாத்துறீங்க? அடே கேட்டை சாத்தி என்னடா பண்ண போறீங்க என்ன? ஆஹா சம்பவம் ஆரம்பிக்குதுங்க. நினச்ச மாதிரியே கீழே போகுது. இது தெரியாம இதில் ஏறிட்டுமோ? ஆஹா இருட்டா இருக்கே, யாராவது இருக்கீங்களா? ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது. எங்க சவுண்டு கேட்குது? இதுன்னு ஆடுது. தெரியாம இதில் வந்து மாட்டிக்கிட்டோமோ? எவன்டா அது குரட்டு விடுறது? டே பயமா இருக்குடா, யாரா இருந்தாலும் சொல்றா முடிஞ்ச மேல வாங்கடா. டே என்ன பயம் கொடுத்தாதுங்கடா. அச்சோ இன்னும் லைட் எரியுது, எவ்வளவு வாய் விட்டோம், என்னமோ வருது. ஐயோ சார் சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார், நீங்க கீழே இருந்துட்டீங்க சார், மேல வராதீங்க. ஆஹா அடுத்து மனக்குண்டா, இல்ல டைட்டோசர், இல்ல இது வேற என்னமோ, ஓ இதுதான் அந்த பண்பின்னா. நானும் நீங்கள் பார்க்குற மாதிரியே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு.
ஆனால் இதோட டைட்டில் கார்டை போட்டு முடிச்சிட்டானுங்க. ஏன்னா சாப்டர் ஒன் இதோட முடிஞ்சிருச்சான், சாப்டர் டூ லான்ச் ஆக போகுது இந்த வீக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ, அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதில் வந்து வேற பூதம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெயிண்டில் வரைஞ்சி வச்சுருந்தானுங்க பாருங்க, அது எல்லாமே பூதம் தான், அது எல்லாமே வரும். இதுக்கப்புறம் இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணணும்னு நினச்சவங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க. அப்படி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அண்ட் ஆரரான கேம்ஸ் ஃபனியான கேம்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நியூ கேம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.